ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ரவை உப்புமா எப்படி உதிரி உதிரியாக பொல பொலன்னு தனித்தனியாக ரவை தெரிகிற மாதிரி செய்கிறது அப்படின்ற டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக உப்புமானாலே யாருக்குமே பிடிக்காது, ஆனால் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உப்புமா பிடிக்கிறவங்க கூட அடிக்கடி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு கப் அளவுக்கு, அதாவது 250 கிராம் அளவில் ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை வந்து அந்த கடாயில் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். பொதுவாக வந்து டபுள் ரோஸ்டட் ரவா அப்படின்னு சொன்னாலும் சரி, என்ன ரவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கிற ரவையை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள். எப்போ வந்து அது பேக்கெட்குள்ளேயே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பதத்து போக சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது எந்த பதார்த்தமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் வறுத்த ரவையாக இருந்தால். அதே நேரத்தில் நல்லா வறுக்கும் போது உங்களுக்கு ரவை குழையாது. ஸோ கேசரி உப்புமா ரெண்டுத்துக்குமே எப்பவும் வறுத்த ரவையாக வந்து கடையில் வாங்கினாலும் மறக்காமல் வறுத்துருங்க. வறுத்த ரவையை இப்படி நம்ம கொட்டும் போது நல்லா மணல் மணலாக வந்து உதிரணும். அப்படி வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் வறுப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயை எடுத்துக்காங்க. கடாய் காஞ்சதும் அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு, ரெண்டும் கலந்து எடுத்து அதை சேர்த்துருங்க. அடுத்து இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து பொன்னிறம் ஆகட்டும். பொன்னிறமானதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அதை கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா இதில் 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதும் ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸாக பாதி சேர்த்துக்கிட்டா போதும். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன், அதை நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு துண்டு இஞ்சியை சீச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த இஞ்சி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கின கையோட நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரவை, அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக உப்புமா செய்கிறவங்க எப்போவுமே வந்து தண்ணியை ஊற்றி அதை நல்லா வந்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் வந்து ரவையை சேர்ப்போம். அப்படி சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நல்லா வந்து அந்த கலவையோட மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ உப்புமாக்கு தேவையான அளவு உப்பை வந்து இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம அதில் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் சுடு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரவையை வறுக்கும் போதே வந்து ஸ்டார்டிங்கில் ரவை வறுத்தோம் இல்லையா, அப்பயே சுடு தண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். 1 கப் நம்ம எடுத்த அந்த கப் ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்க்கணும். இது வந்து கரெக்டான அளவில் இருக்கும், ரொம்ப குழையவும் குழையாது, அதே நேரத்தில் ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி இருக்காது. கொஞ்சமாக அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக வந்து இந்த மாதிரி வந்து கிளறி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும். கெட்டியாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு கட்டிப்படாது. இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அடுத்து வாசனைக்கு ஒரே ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நீங்கள் செய்யும் போது ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக நமக்கு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நெய் வாசம் பொங்க ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். பிடிக்காத குழந்தைங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாலுமே விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வேணும்னா கொஞ்சமாக கேரட் ஆட் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.